வங்கக்கடலில் உருவாகியுள்ள அசானி தீவிர புயல் வலுவிழந்து புயலாக மாறியுள்ளது இது மேலும் வலுவிழந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை கூறியுள்ளது இன்று காலை நிலவரப்படி ஆந்திர மாநிலம் மசூலி பட்டினத்திற்கு தென்கிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவுக்கு நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா மாநிலம் கோபால்பூருக்கு தென்மேற்கே ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்தது இது வடக்கு மேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த சில மணி நேரத்தில் ஆந்திர கடற்கரையை நெருங்கும் என வானிலை அறிவிப்பு தெரிவிக்கிறது அசானி புயல் படிப்படியாக வலுவிழந்து கரையை நெருங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வங்கக்கடலில் எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கிருஷ்ணகிரி ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது